First வந்து அந்த ப்ராம்ப்ட்க்கு வந்துறீங்க விண்டோஸ் ப்ராம்ப்ட்ல வந்து நீங்க டைப் பண்ண வேண்டியது டெல்நெட் 192 நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 192.168.1.43 sorry 192.168.1.143 192.168.1.143 இத கொடுத்து என்டர் கொடுக்கறீங்க என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு லாகின் ப்ராம்ப்ட் அக்கர் ஆகும் இந்த ப்ராம்ப்ட்ல நீங்க உங்களோட லாகின் நம்பர் கொடுக்கணும் லாகின் நம்பர் யூசுவலா யுனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு எக்ஸாம் லாகின் தருவாங்க இப்போ நீங்க வர்க் பண்ண வேண்டியது இப்போ நான் உங்களுக்கு சொன்ன நம்பர் 2BCA sorry BCA 0 BCA 0 உங்களுடைய யூசுவல் லாகின் நம்பர் நீங்க என்டர் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்டர் பண்றது என்னோட நேம் நான் என்டர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதான் என்னோட லாகின் பாஸ்வேர்ட் உங்களுக்கு சேம் பாஸ்வேர்ட் BCA 0 உங்களோட நம்பர் சோ இந்த மாதிரி லாகின் குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க என்னோட லாகின் மோகனப்ரியா @localhost ஒரு டைல்டு சிம்பிள் ஒரு டாலர் ப்ராம்ப்டோட நிக்கும் உங்களுக்கு என்ன நிக்கும்னா BCA 0 உங்க நம்பர் @localhost அந்த டாலர் ப்ராம்ப்ட் அப்படிங்கறதா நம்மளுடைய ப்ராம்ப்ட் வேர் யூ ஷட் ஸ்டார்ட் வர்க்கிங் சோ அந்த இடத்துல தான் நீங்க வர்க் பண்ண ஆரம்பிக்கணும் சோ நீங்க ப்ரோகிராம்க்கு போறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கமாண்ட்ஸ் வந்து இப்போ நீங்க வர்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் பண்றதை நீங்க அப்படியே எழுதிக்கோங்க எக்கோ ஹை எக்கோ ஸ்டேட்மென்ட் என்ன பண்ணும் அப்படினா நீங்க என்ன குடுக்குறீங்களோ அது அப்படியே டிஸ்ப்ளே பண்ணும் எக்கோ ஹை அப்ப பாருங்க அவுட்புட்ல ஹை டிஸ்ப்ளே ஆயிருக்கா சரிதா டோர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைட்டிங் எஃபெக்ட் இல்லாம உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டர் நல்லா தெரியும் அந்த ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணிடுங்க எனக்கு போகல நான் மெயில்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு சிலருக்கு போய் யாருக்காவது லாகின் மேப் ஆகலன்னா ரீஸ்டார்ட் கொடுங்க சிஸ்டம் மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணுங்க 2BCA உங்க நம்பர் லாகின் குள்ள போயிருக்கா ஓகே சோ இப்போ இந்த மாதிரி டாலர் வரதா அந்த டாலர் ப்ராம்ப்ட்ல தான் நம்ம வர்க் பண்ணோம் இப்போ நீங்க எழுதிட்டீங்களா எக்கோ ஹை ஹை டிஸ்ப்ளே ஆயிருக்கா ஓகே அடுத்து என்ன பண்றேன் அப்படினா டேட் டேட் அப்படினு குடுக்குறேன் என்டர் குடுக்குறேன் இன்னைக்கு டேட் வந்திருக்கு வெட்னஸ்டே பிப்ரவரி 3 டைம் 11 அப்படிங்கற டைமோட 2021 அப்படிங்கற கரண்ட் டேட் டிஸ்ப்ளே ஆயிருக்கு ஆயிருக்கா ஓகே இப்போ நாம இங்க இருந்து வெளிய வரணும்னா எக்ஸிட் இப்போ நான் எக்ஸிட் குடுக்க போறதுல அது லாஸ்டா குடுத்துக்கலாம் வெளிய வரதுக்கு எக்ஸிட் அத வேணா எழுதி வெச்சுக்கோங்க டு கம் அவுட் நாம என்ன குடுக்கணும்னா எக்ஸிட் சின்ன சின்ன கமாண்ட்ஸ் பாருங்க ஃபேக்டர் 135 அப்படினு கொடுத்தேனா இந்த நம்பரினுடைய ஃபேக்டர் வேல்யூஸ் டிஸ்ப்ளே ஆகும் 3335 அப்படினு டிஸ்ப்ளே ஆயிருக்கு அடுத்து இன்னொரு ரொம்ப ஈஸியான கமாண்ட் என்னன்னா ஹூ இப்போ பாருங்க ஹூ டைப் பண்றேன் அவுட்புட்ல ஹூ அப்படினா யாருனா மோகனப்ரியா தான் இந்த லாகின் உடைய ஓனர் ஹூ இந்த யூசர் யாரு மோகனப்ரியா சோ அந்த மெசேஜ் நமக்கு அடுத்த லைன்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு ஆயிருக்கா எஸ் அடுத்து இப்போ உங்களுக்கு என்ன வரும் BCA 0 உங்களோட நம்பர் டிஸ்ப்ளே ஆகும் ஹூ கொடுத்தீங்கன்னா அடுத்து MKDIR அப்படிங்கற கமாண்ட் இது எல்லாமே நம்ம செகண்ட் யூனிட்ல படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதுவரைக்கும் நீங்க லினக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜெனரல் ஆபரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அந்த ஆபரேட்டிங் சிஸ்டமோட ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவல் லினக்ஸ் கமாண்ட் செகண்ட் யூனிட்ல ஸ்டார்ட் ஆகும் அதை வந்து நம்ம நாளைக்கு நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த MKDIR அந்த செகண்ட் யூனிட்ல தான் நம்ம பார்க்க போறோம் MKDIR னா மேக் டைரக்டரி என்னது மேக் டைரக்டரி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு MKDIR அப்படிங்கற கமாண்ட் சோ MKDIR கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஒரு டைரக்டரியோட நேம் AN அப்படினு கொடுத்தோம் அப்படினா ஒரு டைரக்டரி நமக்கு கிரியேட் ஆயிச்சு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு MKDIR இப்போ ls கமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்ட் இன் லினக்ஸ் இது என்ன பண்ணும்னா லிஸ்ட் பண்ணும் ls ls
எல்எஸ் கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் கரண்ட் டைரக்டரிஸ். சோ இப்போ இப்பதானே ஒரே ஒரு டைரக்டரி தானே நம்ம கிரியேட் பண்ணோம், ஏஎன். அந்த ஏஎன் டிஸ்பிளே ஆயிருக்கா, ப்ளூ கலர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு, அங்க ப்ரொஜெக்டர்ல அது கரெக்டா தெரியல, ஆனா ஏஎன் அப்படிங்கறது இருக்கு. அது ப்ளூ கலர்ல இங்க மானிட்டர்ல இருக்கு, ப்ரொஜெக்டர்ல வந்து அது கொஞ்சம் இருங்க நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல ஹைலைட் ஆகல, பட் இந்த இடத்துல மவுஸ் கர்சர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அது ஏஎன் டிஸ்பிளே. சோ அப்ப இதுவரைக்கும் என்னென்ன கமாண்ட் பார்த்திருக்கோம், எக்கோ கமாண்ட், டேட் கமாண்ட், ஹூ கமாண்ட், எம்கேடிஏஆர் கமாண்ட், எல்எஸ் கமாண்ட், இது எல்லாமே செகண்ட் யூனிட்னுடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கமாண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப கஷ்டம் இல்லை, பட் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் கமாண்ட் கொடுக்குறோம் இதை. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா RM, RM கொடுத்தோம் அப்படின்னா இட் ரிமூவ்ஸ் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணும். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் RM கொடுத்தோம் அப்படின்னா இங்கே அதுக்கான ஃபைல்ஸ் இல்லை, அதனால RMDIR ஒரு கமாண்ட் டைரக்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண டைரக்டரி AN, MKDIR வச்சு கிரியேட் பண்ணோம், கிரியேட் பண்ண டைரக்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு RMDIR. ஸோ RMDIR ஸ்பேஸ் என்ன பண்ணுறோம், RMDIR space, இப்ப இந்த டைரக்டரி நேம் என்ன, AN, அதே AN நான் மறுபடியும் கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு, ஆயிடுச்சா? ஒரே நிமிஷம் இருங்க. யாராவது அட்மிட் கேட்டாங்கங்கிற ப்ராம்ப்ட் வந்தா சொல்லுங்க. ஆர்எம்டிஏஆர் ஏஎன், ஒரே நிமிஷம் கவனிங்க. எல்எஸ் கமாண்ட் வந்து லிஸ்ட் பண்றதுன்னு சொன்னா என்னென்ன டைரக்டரிஸ் இருக்கோ ஃபைல்ஸ் இருக்கோ அதை எல்எஸ் கொடுத்தோம்னா நமக்கு லிஸ்ட் ஆகும். இப்போ ஒரே ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம், கிரியேட் பண்ண டைரக்டரி டெலீட்டும் பண்ணிட்டோம். கிரியேட் பண்றதுக்கு எம்கேடிஏஆர், ரிமூவ் பண்றதுக்கு ஆர்எம்டிஏஆர். அந்த ஆர்எம்டிஏஆர் கொடுத்து ரிமூவ் பண்றதுக்கு பண்ணினதுக்கு அப்புறம் லிஸ்ட் பண்ணி பாக்குற மறுபடியும் எல்எஸ், இப்ப பாருங்க ஒண்ணுமே இல்ல இருக்கா, எல்லாமே போயிடுச்சு. ஏன் இல்ல, ஏன்னா ஒரே ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம், அதுவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். சரி, அடுத்த அப்படிங்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட் கமாண்ட் டைரக்டரி கமாண்ட்ஸ்ல, ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிற மீனிங். சோ இப்ப PWD கொடுத்தோடனே என்ன வந்திருக்குன்னு பாருங்க, ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் மோகனப்பிரியான்னு வந்திருக்கு. அப்போ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்னன்னா ஹோம் டைரக்டரிக்குள்ள, ஸ்லாஷ் ஹோம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி ஹோம் டைரக்டரி, அதுக்குள்ள ஸ்லாஷ் மோகனப்பிரியா அப்படிங்கறதா, அது ஒரு டைரக்டரியா கிரியேட் ஆகி அதுதான் இப்ப கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. PWD stands for the present working directory. அடுத்தது seek னு ஒரு கமாண்ட் இருக்கு, அந்த கமாண்ட வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் நம்பரும் ஜெனரேட் பண்ண முடியும். இப்ப SEQ
என்ன பண்றேன், எஸ்இக்யூ ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 10. அப்போ 1 ல இருந்து 10 வரைக்கும் இன்கிரிமெண்ட் பை 2 அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் நான் ஜெனரேட் பண்ண சொல்றேன். அப்போ அவுட்புட் 1 3 5 7 9, 1 ல ஆரம்பிக்கணும், 10 க்குள்ள முடியணும், 2 2 ஆ இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படினா சீக் கமாண்ட் வச்சு இன்கிரிமெண்ட் பண்ணிருப்போம். அடுத்தது டபுள்யூங்கிற கமாண்ட். இதை கொடுத்தோம்னா எல்லா யூசர்ஸ் கரண்ட்லி யாரெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ கரண்ட் யூசர்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு, அதுக்கு டபுள்யூ. அடுத்தது ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நான் போடுறேன். கிளியர் கொடுத்தேன்னா ஸ்கிரீன் கிளியர் ஆயிடும். கிளியர் கொடுத்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் போடுறேன். vis.sh அப்படிங்கிற நேம் ஒரு ஃபைல் ஓபன் பண்றேன். vi அப்படிங்கிறது ஒரு விஷுவல் எடிட்டர். அப்போ அது தனியா ஒரு எடிட்டர் விண்டோ நமக்கு ஓபன் ஆகும். அதுக்கு நீங்க எழுத வேண்டிய கமாண்ட் vi, அதை எழுதிக்கோங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நீங்க கொடுக்கணும் vi. இதுல இருந்துதான் ஆக்சுவல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கமாண்ட்ஸ், சின்ன சின்ன சிம்பிள் கமாண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம். ஆக்சுவலா உங்களோட 10 ப்ரோக்ராமையும் நீங்க போட வேண்டிய பிளேஸ் வந்து இதுதான் vi. vi ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்களா, ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபைல் நேம் டாட் எஸ்ஹெச். இங்க ஃபைல் நேம் வந்து நான் வெறும் எஸ் னு மட்டும் கொடுக்கறேன், எஸ் டாட் எஸ்ஹெச். அப்போ உங்களுக்கு ஒரு புது விண்டோ ஓபன் ஆயிருது. அந்த இடத்துல யூ ஆர் அபௌட் டு ஸ்டார்ட் ரைட்டிங். இந்த இடத்துல நம்மளோட ப்ரோக்ராம் போட போறோம். சோ இங்க பாருங்க, எக்கோ என்டர் ஏ, ஒரே எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறேன். எக்கோ space enter a, என்ன கொடுக்கறமோ டபுள் கோட்ஸ்ல அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். அடுத்த லைன்ல read space a. அப்போ readனா தான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம். அடுத்து அதுக்கடுத்த லைன் echo enter b, ரெண்டு வேல்யூ வாங்குறோம், enter a அடுத்தது enter b. ஸ்கிரீன்ல தெரியுதா? அதுக்கடுத்தது read b. இப்போ நான் அவ்வளவுதான், ரெண்டு வேல்யூ மட்டும் வாங்க போறோம், வேற எதுவுமே நம்ம இப்ப இங்க பண்ணல. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு வெளியே வருது. நீங்க எழுதிக்கோங்க, கண்டிப்பா மறந்துடுவீங்க. எஸ்கேப் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். எஸ்கேப் மூணு கீ பிரஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் கீ எஸ்கேப். எஸ்கேப்ப பிரஸ் பண்ணிட்டு உடனே ஒரு கோலன் ஷிஃப்ட் அமுத்தி, அந்த கோலன் அமுத்தி எஸ்கேப் கொடுத்துட்டு கோலன் டபுள்யூ கியூ அப்படி கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா மறுபடியும் டாலர் ப்ராம்ப்ட்டுக்கு நம்மளால வர முடியும். எஸ்கேப் கொடுத்துருங்க, மூணு கீ பிரஸ் பண்ணும். எஸ்கேப் அடுத்தது கோலன் அண்ட் டபுள்யூ கியூ. டபுள்யூ கியூ உள்ள என்டர் ஆகிறதுக்கு விஐ, வெளியே வர்றதுக்கு திருப்பியும் டாலர் ப்ராம்ப்ட்டுக்கு வர்றதுக்கு எஸ்கேப் அடுத்தது கோலன் W Q. இப்ப வெளிய வந்து திருப்பி டாலர் ப்ராம்ப்ட்க்கு வந்துட்டோம். இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஷ். B A S H. ஸ்கிரீன்ல பாத்து எழுதிக்கோங்க, பாஷ் ஸ்பேஸ். இந்த ஃபைல் நேம் என்ன கொடுத்தோம்? எஸ். s.sh. பாஷ் ஸ்பேஸ் s.sh. கொடுத்துட்டு என்டர். இப்போ என்டர் ஏ, ஏட வேல்யூ நான் 19 கொடுக்குறேன். என்டர் பி 34 கொடுக்குறேன். அவ்வளவுதான், ப்ரோக்ராம் கம்ஸ் டு எண்ட். சோ எக்கோ கொடுத்து என்ன கொடுத்தாலும் அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்குறது ரீட். இது ஒரு சின்ன ப்ரோக்ராம், இதோட முடிஞ்சது. இது போக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, பாலிண்ட்ரோம் அது இதுன்னு. நமக்கு அதெல்லாம் வேண்டாம், டைரக்டா நம்மளோட லேப் ப்ரோக்ராம்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் கொஞ்சம் பெருசு இப்போதைக்கு, அதை ஒன்றை விட்டுட்டு செகண்ட்ல இருந்து பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் டேல ரிமைனிங் 9 ப்ரோக்ராம்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை முடிச்சோடனே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போட்டுடலாம். ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இங்க இருக்கு இல்லையா, இந்த லினக்ஸ் க்வெஸ்சன் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லினக்ஸ் சிலபஸ்ல யாரோ உள்ள கேக்குறாங்க.
சோ இந்த லினக்ஸ்ல சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் என்னவோ அதை டிஸ்ப்ளே பண்ண சொல்றோம். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்ப்ளே ஆகும்னா யூசர்னுடைய லாகின் நேம், என்ன கரண்டா ஒர்க் பண்ற ஷெல் என்ன, ஹோம் என்ன, ஓஎஸ் டைப், பாத், பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, கரண்ட்லி நம்பர் ஆஃப் யூசர்ஸ் என்ன, என்னென்ன அவைலபிள் ஷெல்ஸ் இருக்குது, சிபியூ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறது எல்லாமே டிஸ்பிளே பண்ண போறோம். இன்னொன்னு மெமரி இன்ஃபர்மேஷன், சிபியூ இன்ஃபர்மேஷன், இது வந்து மெமரி இன்ஃபர்மேஷன். இது தப்பா எழுதிருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. மெமரி இன்ஃபர்மேஷன், ஒன்னு சிபியூ, இன்னொன்னு மெமரி. அந்த லாஸ்ட் லைன் வந்து மெமரி கொடுத்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன மிஸ்டேக், ஒன்னு சிபியூ, இன்னொன்னு மெமரி இன்ஃபர்மேஷன். இத வந்து நம்ம ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணும். இத மொத்தமா நம்ம என்ன பண்ணலாம், எக்கோ கமாண்ட் கொடுத்து பண்ணலாம். பட் நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஒரு ஷெல்லில் தான் போடுவோம், ஒரு எடிட்டர் விண்டோல தான் அதை ஓபன் பண்ணி ஃபேஸ் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தா எல்லா கமெண்ட்ஸ் போக இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு ஒரு புது ஸ்பேஸ் நமக்கு வேணும். ஸோ விஐ ஸ்பேஸ் சிஸ்டம் டாட் எஸ்ஹெச் அப்படின்னு வச்சுக்கலாம். விஐ ஸ்பேஸ் சிஸ்டம் டாட் எஸ்ஹெச் என்டர் கொடுத்த உடனே ஒரு நியூ விண்டோ ஓபன் ஆயிடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராமை டைப் பண்ண போறோம். ப்ரோக்ராமை டைப் பண்ண போறோம். சோ இப்ப தெரியுதா, யூசர் நேம் ஃபர்ஸ்ட் லைனே நமக்கு எக்கோல இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இங்க இருந்து வெளியே வரக்கு என்ன பண்ணணும், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. எஸ்கேப், எஸ்கேப் கோலன் டபிள்யூ கியூ என்டர் பண்ணோம்னா வெளியே வந்துடும். இப்ப இதை ரன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேஷ் ஸ்பேஸ் சிஸ்டம் டாட் எஸ்ஹெச் என்டர் கொடுக்குறோம். ஸோ எல்லாம் என்னென்ன எக்கோ பண்ண சொன்னமோ எல்லா அவுட்புட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. தெரியுதா, ஒரு லாங் லைன் நமக்கு ஓடுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண சொன்னது யூசர் நேம், யூசர் நேம் வந்து மோகனப்ரியா அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. லாகின் நேம் மோகனப்ரியா, கரண்ட் ஷெல் பின் ஸ்லாஷ் பேஷ், ஹோம் டைரக்டரி ஹோம் மோகனப்ரியான்னு இருக்கு. யோர் ஓஎஸ் டைப் லினக்ஸ் ஜிஎன்யு அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னுடைய டைப், என்ன பாத்துல இருக்கு, ஸ்லாஷ் யூஎஸ்ஆர் ஸ்லாஷ் கெப்ரோ ஸ்லாஷ் பின். அப்போ இது எல்லாமே உங்களோட செகண்ட் யூனிட்ல படிப்பீங்க. ஒரு ஹைரார்கி ஆஃப் டைரக்டரிஸா தான் லினக்ஸ் சிஸ்டம் மெயின்டைன் ஆகும். என்னென்ன டைப் ஆஃப் ஹைரார்கி டைரக்டரிஸ் இருக்கு, யூஎஸ் யூசர் டைரக்டரிஸ் எல்லாம் ஸ்லாஷ் யூஎஸ்ஆர்ல இருக்கும், பின் டைரக்டரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய டைரக்டரிஸ் இருக்கு, ஹோம் டைரக்டரி யூஎஸ்ஆர் பின் எல்லா டைரக்டரியும் நம்ம தியரியில பார்த்துட்டு இங்க வந்தோம்னா உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆயிக்கும். ஸோ இதுல கரண்ட் பாத் என்ன, என்ன டைரக்டரியில இருக்கு, கரண்ட் லாக்டு யூசர்ஸ் யாரு, அவைலபிள் ஷெல் என்ன, பின் ஸ்லாஷ் பேஷ் இத்தனை ஷெல்ஸ் நமக்கு அவைலபிள், இது டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் அப்படின்னு படிப்போம். ஏஎஸ்ஹெச் பிஎஸ்ஹெச் கேஎஸ்ஹெச் கான் ஷெல் பான் ஷெல் பிடிகேஎஸ்ஹெச் டிசிஎஸ்ஹெச் சிஎஸ்ஹெச் சி ஷெல் டர்போ சி ஷெல் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இருக்கு. எல்லா ஷெல்ஸுமே இதுல இத்தனை ஷெல்ஸ் இதுல அவைலபிள் அப்படிங்கறது கமாண்டும் டிஸ்பிளே ஆயிருச்சு. சிபியூ இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ப்ராசஸர் வெண்டர் ஐடி ஜென்யூன் இன்டெல் சிபியூ ஃபேமிலி என்ன மாடல் மாடல் நேம் என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. இதை நீங்க பை ஹார்ட் பண்ணணும் இல்ல, இந்த கமாண்ட் மட்டும் நீங்க பை ஹார்ட் பண்ணா போதும். அதுல சிலது கேப்ஸ் இருக்கும். இது வந்து மெமரி இன்ஃபர்மேஷன், மெமரியில எவ்வளவு கேட்ச் மெமரி பேஜ் டேபிள்ஸ் என்ன இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அவுட்புட்டை மட்டும் நீங்க காமிச்சா போதும். நமக்கு என்ன இதுல வேணும் அப்படின்னா அந்த அவுட்புட் அந்த கமாண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லாக் நேம்னா லாக் நேம் கேப்ஸ்ல இருக்கணும், ஷெல் கேப்ஸ், ஹோம், ஓஎஸ் டைப், பாத் இது எல்லாமே கேப்ஸ். சிலதுல கேப்ஸ் இருக்கும் சிலது கேப்ஸ் இருக்காது. இதை நீங்க கரெக்டா டைப் பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சுக்கணும். அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நீங்க எல்லா ப்ரோக்ராம்ஸையுமே பண்ணலாம். செகண்ட் இது செகண்ட் ப்ரோக்ராம், இதுக்கான அவுட்புட்ஸ் வந்துருக்குது. பைப்ஸ் ரீடைரக்ஷன் அண்ட் டி கமாண்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கமாண்ட். தியரி பார்ட்லயும் இந்த க்வெஸ்சன் இல்லாம உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும், ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ஃபில் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா
என்ன கொடுக்கணும் vi ஸ்பேஸ் பைப்ஸ் அப்படினு கொடுத்துக்கோங்க pipe.sh ஓபன் ஆயிடுச்சு இங்க நீங்க டைப் பண்ண ஆரம்பிக்கணும் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் எக்கோ பைப்ஸ் கொடுத்துப்போம் அடுத்து அவுட்புட் ஆஃப் ls கமாண்ட் இஸ் பாஸ்ட் டு அன் as an input to wc command ls-l ls கமாண்டுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுப்போம் தியரியில பார்க்கலாம் ஸ்லாஷ் இந்த இடத்துல பாருங்க ஒரு மவுஸ் கர்சர் பாயிண்ட் பாத்துக்கோங்க இந்த இடத்துல இருக்குன்னு எக்ஸ்கிளமேஷன் சிம்பல் அது wc wc stands for word count எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கவுண்டிங் நம்ம கொடுக்கும் எக்கோ ரீடைரக்ஷன் ரீடைரக்ஷன்னா என்ன மீனிங் அதாவது பைப்ஸ்னா என்ன மீனிங் ரீடைரக்ஷன்னா என்ன மீனிங் டி கமாண்ட்னா என்ன மீனிங் தியரியில பார்க்கலாம் இப்போ உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு கிறிஸ்பா சொல்றேன் ரீடைரக்ஷன்னா எல்எஸ் கமாண்ட் நீங்க எல்எஸ் ஒரு கொடுத்தீங்கனாவே என்ன ஆகும் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ டைரக்டரிஸ் இருக்கோ லிஸ்ட் ஆகும் அந்த வர்ற அவுட்புட்டை நீங்க ரீடைரக்ட் பண்ணலாம் ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல இப்போ மவுஸ் கர்சர் பாருங்க மவுஸ் கர்சர் இல்ல அந்த பாயிண்டர் பாருங்க ls-la listing.txt அப்போ என்னன்னா அந்த அவுட்புட்டை ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்றோம் அந்த ஃபைலோட நேம் என்னன்னா சாரி listing.txt txt இதுல cat கமாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்ட் அந்த cat கமாண்ட வச்சு நம்ம டிஸ்ப்ளே பண்றோம் டெக்ஸ்ட் கமாண்ட்ல இருக்கிற ஃபைல்ல இருக்கிறது எல்லாத்தையும் listing.txt ங்கற ஃபைலை கிரியேட் பண்ணி இதுல இருக்கிற அவுட்புட்ல அங்க பாஸ் பண்ணிட்டோம் சரிதா சின்ன விஷயம் சின்ன லைனா இருக்கும் அதான் நம்ம அப்படியே ரீடைரக்ட் பண்றோம் அடுத்தது எக்கோ டி கமாண்ட் டி கமாண்ட்ல என்ன பண்றோம் ரீடைரக்ஷன் அவுட்புட் ஆஃப் எல்எஸ் கமாண்ட் யூசிங் அந்த கமாண்ட் ls-l-t ஃபைல் டாட் டெக்ஸ்ட் டியோ அதே மாதிரிதான் பட் அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா சிண்டாக்ஸ் டிஃபரன்ஸ் அங்க கிரேட்டர் தேன் கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக இங்க எக்ஸ்கிளமேஷன் கொடுக்குறோம் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எஸ்கே கோலன் டபிள்யூ கியூ வெளியே வந்துடுறோம் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் பேஷ் சொல்லுங்க பேஷ் pipes.sh ஸோ பார்த்தீங்கன்னா இப்படிதான் நமக்கு எல்எஸ் கமாண்டோட அவுட்புட் வரும் ஸோ டோட்டலா ஒரு எல்எஸ் கமாண்டோடைய ப்ராப்பர் அவுட்புட் இப்படிதான் இருக்கும் ஸோ டிஆர் டபிள்யூ எக்ஸ் டேஷ் டேஷ் டேஷ்னு இருக்கா ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான 8 மார்க் மிஷின் இந்த எல்எஸ் கமாண்ட் ஸோ இது வந்து ஒரே நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க Thank you.
ஒரே நிமிஷம் கவனிங்க. இந்த டைரக்டரி கமாண்ட்ஸ்ல PWD இப்ப நம்ம கொடுத்தோமா, பிரின்ட் வொர்க் டைரக்டரின்னு சொல்லலாம், பிரசன்ட் வொர்க் டைரக்டரின்னு சொல்லலாம், CD சேஞ்ச் டைரக்டரி, MKDIR மேக் டைரக்டரி ஆஃப் ஏ டைரக்டரி, ரிமூவிங் தி டைரக்டரி RMDIR, லிஸ்டிங் தி LS. இதெல்லாம்த விட LS வந்து கொஞ்சம் அவுட்புட் நமக்கு 8 டிவிஷனா நமக்கு கிடைக்கும். அது என்ன என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம தியரியில பார்க்க போறோம். பட் எடுத்தோனே பிளாங்கா நீங்க ரன் பண்ணீங்கன்னா எது எது என்னன்னே உங்களுக்கு புரியாது. சோ அந்த ஒரு கிறிஸ்புக்காக சொல்றேன், இது எல்லாமே நம்ம புரிஞ்சிருச்சா, PWD, CD, MKDIR, RMDIR, அந்த லாஸ்ட் அந்த LS LS பாருங்க. It is used to display the names of files and directories. It is also used to know the kind of files and subdirectories which exist in the directories. Different options can be used with the ls command to list the contents in different formats. அப்ப ls options நம்ம கொடுக்கலாம். output of ls command பாருங்க, இந்த மாதிரி ஒரு 9 டிவிஷனா நமக்கு கிடைக்கும். so first columnல file type, file access permissions அப்படிங்கிறது, second number of links, third file owner, fourth group owner, fifth file size, 6, 7, 8 date, time and last modification, last column the name of the file. இந்த மாதிரி 9 column நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். first என்னன்னு பாத்தீங்கன்னா file type, file access permission, second number of links, third file owner, group owner. ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணும் போதே அந்த ஃபைலுக்கு ஃபைல் ஓனர் தனியா, குரூப் ஓனர் தனியா நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபைலோட சைஸ் என்ன அப்படிங்கறது ஃபிஃப்த் காலம், 6, 7, 8 வந்து டேட், டைம் அண்ட் லாஸ்ட் மாடிஃபிகேஷன், நேம் ஆஃப் தி ஃபைல். இப்போ இங்க பாருங்க அதே தான் வந்திருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்னது, ஃபைல் டைப், ஃபைல் டைப் அண்ட் ஃபைல் ஆக்சஸ் பெர்மிஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் காலம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் காலம்ல நமக்கு என்ன வந்திருக்கு, ஃபைல் டைப் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைரக்டரி ஃபைல். நமக்கு டி இல்லாம ஒரு ஹைபனோட ஸ்டார்ட் ஆயிருந்தா அது நார்மல் ஃபைல். இந்த மவுஸ் கர்சர் இருக்க இடத்துல பாருங்க, இங்க டி ஸ்டார்ட் ஆகல. இப்போ மவுஸ் கர்சர் இருக்க இடத்துல டி இருக்கா, டி இருந்தா டைரக்டரி ஃபைல். அப்ப டைப் ஆஃப் ஃபைல் என்னன்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் காலம், அதுதான் டைப் ஆஃப் ஃபைல். அண்ட் அடுத்தது ஃபைல் ஆக்சஸ் பெர்மிஷன்ஸ். அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபைல் யூசர்ஸ் இருக்காங்க, 3 டைப்ஸ் ஆஃப் பெர்மிஷன்ஸ் இருக்குது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனும் கூட. சோ அப்ப 3 டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, 3 டைப்ஸ் ஆஃப் ஃபைல் பெர்மிஷன்ஸ் இருக்கு. இங்க இருக்குது RWX இருக்கா, RWX இருக்கா, R stands for read permission, W stands for write permission, X stands for execute permission. அப்ப read permission, write permission, execute permission, இந்த மூணு பெர்மிஷனும் நம்ம வந்து ஃபைல் கொடுக்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் பெர்மிஷன், அடுத்து 3 டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ், ஃபைல் ஓனர், குரூப் ஓனர், அதர் யூசர்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த மூணு காலம் ஃபைல் ஓனர், அடுத்த மூணு குரூப் யூசர்ஸ், அடுத்த மூணு அதர் யூசர்ஸ். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஃபைல் ஓனருக்கு மட்டும் ரீட் ரைட் எக்ஸிக்யூட்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுத்துருக்கோம், அடுத்த மூணுக்கு டேஷ். அப்போ குரூப் ஓனருக்கு எந்த பெர்மிஷனுமே இல்லை, ரீட் பெர்மிஷனும் இல்லை, ரைட் பெர்மிஷனும் இல்லை, எக்ஸிக்யூட் பெர்மிஷனும் இல்லை. அதுக்கு அடுத்த மூணு காலமும் டேஷ், அதர் யூசர்ஸ்க்கு எந்த பெர்மிஷனும் இல்ல. இதுதான் எல்எஸ் கமாண்டினுடைய பேசிக் நோட்டேஷன். தியரியில கேட்டாலும் நீங்க இந்த 9 காலம தனித்தனியா போட்டு ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு எல்எஸ் கமாண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும். ஒரு 4 லைனா இருக்கு, 10 லைன் இருக்கு, நம்ம ஒரு 4 லைன், ஒரு 2 லைனா எழுதும். எழுதிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் என்ன வந்தது, நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், எவ்வளவு லிங்க்ஸ். அடுத்தது ஃபைல் ஓனர், நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் என்ன, 3 லிங்க்ஸ், இதுல 86 லிங்க்ஸ், அந்த மாதிரி நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைலோடைய ஓனர், குரூப் உடைய ஓனர் அப்படிங்கிறது. இங்க ஃபைல் ஓனரும் மோகனப்பிரியா தான், குரூப் ஓனரும் மோகனப்பிரியா தான். அடுத்தது ஃபைலோடைய சைஸ், ஃபைலோட சைஸ் பாத்தீங்கன்னா 4096 பைட்ஸ் ஃபைல் சைஸ். அடுத்தது மந்த், டே அண்ட் டைம், அந்த ஃபைலோட லாஸ்ட் மாடிஃபிகேஷன், லாஸ்டா அந்த ஃபைலோடைய நேம், அந்த ஃபைலோட நேம்.
இந்த ஃபைலோட நேம் நமக்கு எங்காவது லிஸ்ட் ஆயிருக்கும். நம்ம கிரியேட் பண்ண s.sh இருக்கா, s.sh இருக்கு. மத்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து pipe.sh இருக்கு. மத்ததெல்லாம் வந்து சிஸ்டம்னுடைய பில்ட் இன் ஃபைல்ஸும் டிஸ்ப்ளே ஆயிருக்கும். இதுதான் ls கமாண்ட். சோ டோட்டலா 10 9 காலம்ஸ் நமக்கு வரும். சோ ஃபைல் டைப், ஃபைல் ஆக்சஸ் பெர்மிஷன்ஸ், அது அதுதான் இந்த ஃபர்ஸ்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைல் டைப் அண்ட் ஃபைல் ஆக்சஸ் பெர்மிஷன், அப்புறம் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், ஃபைல் ஓனர், group owner, file size, label, type, name of the file. So இது வந்து நம்மளுடைய செகண்ட் ப்ரோக்ராம். ரன் ஆயிடுச்சா? இதே மாதிரி தேர்ட் ப்ரோக்ராம்க்கு வாங்க. சரி, இது தேர்ட் ப்ரோக்ராம். அதனுடைய அவுட்புட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கும். ஃபோர்த், டிஸ்பிளேயிங் பேஸ்ட் ஆன் யூசர் சாய்ஸ். அதாவது இந்த ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணீங்கன்னா கரண்ட் யூசர் சாய்ஸ் யூசர் கிட்ட வாங்குறீங்க. ரன் பண்ணும்போது டுடே டேட், யூசர் நேம், ஃபைல் அண்ட் டைரக்டரி லிஸ்டிங், எக்ஸிட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த டேட் டிஸ்ப்ளே ஆகும். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கரண்ட் யூசர் நேம். தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபைல் அண்ட் டைரக்டரிஸ் என்னென்ன இருக்கோ அது லிஸ்ட் ஆகும். ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்தா எக்ஸிட் ஆகும். இது அதுக்கான ப்ரோக்ராம். ஸோ சாய்ஸ் வைல், நார்மலா நம்ம சி சி பிளஸ் பிளஸ்ல வைல் போடுற மாதிரியே லினக்ஸ்ல வைல் கொடுத்துருக்கோம். ஸோ வைல் choice not is equal to 4. choice not is equal to 4 ஆ இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண சொல்றோம், do. அப்ப ஒரு லூப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுல நம்ம சாய்ஸ் என்டர் பண்றோம், அந்த சாய்ஸ் வாங்குறோம். கேஸ் நார்மலா மத்ததுல படிப்பீங்க இல்லையா, சி சி பிளஸ் பிளஸ் ஜாவால கேஸ் படிச்ச மாதிரியே இங்கேயும் கேஸ் டாலர் சாய்ஸ் இன். அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிரேக், அடுத்தது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து எக்கோ, அடுத்தது யூசர் நேம் கரண்ட் டேட்டுக்கு டேட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். லாக் நேம் யூசர் நேம் யார் அப்படிங்கிறதுக்கு லாக் நேம், யூசருக்கு ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற கமாண்டு, அடுத்த எக்கோல கரண்ட் யூசர் ஃபைல்ஸ் இந்த கரண்ட் டைரக்டரி. ஸோ அந்த ரெண்டையும் டிஸ்பிளே பண்ணிட்டு ஃபோர்த் ஆப்ஷன் எக்ஸிட்டுக்காக ரெண்டு காலம் கொடுத்தோம்னா நமக்கு எக்ஸிட் ஆயிடும். ஸோ கேஸ் ஆல்வேஸ் என்ஸ் வித் ஈசாக், ஃபிஃப்த் யூனிட்ல வரும் லினக்ஸ்னுடைய தியரியில. கேஸ் ஆல்வேஸ் என்ஸ் வித் ஈசாக், இஃப் என்ஸ் வித் எஃப்ஐ. if அப்படின் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா fi ல முடியும். kcs திருப்பி போடணும், கேஸ் திருப்பி போட்டீங்கன்னா case, அது ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா isac. அப்போ கேஸ் ends with isac. தெரியுதா இந்த இடம்? மவுஸ் வந்து ப்ராப்பரா இல்ல. ஸோ இந்த கேஸ் இதுல இருந்து இது வரைக்கும் ஃபோர் சாய்ஸஸ், சாய்ஸ் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர். ஒன் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேரந்தசிஸ் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் அண்ட் தி ஃபோர்த் சாய்ஸ். கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. தெரியுதா? filter commands. So filters, நிறைய types of filters இருக்கு. So நம்ம என்னென்ன filters பாக்குறோம் அப்படின்னா grep filter, wc filter, cut filter, tr filter. So grep filter என்ன பண்ணும், to display the lines beginning with dec. For example, க்கு டிசம்பர் மந்த்ல கிரியேட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்ப்ளே பண்றதுக்கு ls. எப்பவுமே ஃபைல்ஸ் என்னென்னன்னு டிஸ்ப்ளே பண்றதுக்கு ls, ls-n/grep-tec. grep command எல்லாம் third fourth unitல வரும். தியரியில அது வந்து ஒரு பர்டிகுலர் pattern மட்டும் search பண்ணிக்கிறது grep. அப்போ நம்ம ls கூட grep கம்பைன் பண்ணி TEC னு இருக்கிற pattern எல்லாத்தையும் search பண்ண சொல்றோம். அப்ப டிசம்பர் மந்த் கிரியேட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே அங்க டிஸ்ப்ளே ஆகும். Then echo WC filter. WC filter. அப்போ word count, அதுக்காக நம்ம WC வச்சிருக்கோம். ls-sl echo enter a file name readf, echo count number of lines words and character. அப்போ WC $f ஒரு ஃபைலோட நேம் கொடுக்குறோம். அந்த ஃபைல் நேமை எதில் வாங்குறோம், எஃப்ல வாங்குறோம்.
எஃப்ல நீங்க ஃபைல் நேம் இப்ப நம்ம கிரியேட் பண்ண ஃபைலோட நேம் வந்து சொல்லுங்க pipe.sh இல்லனா s.sh அப்போ read அப்படினு கொடுத்தோனியோ read f அப்ப அந்த f எங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும் wc $f லியா word count $pipe.sh னு இருக்கும் அப்ப pipe.sh ல இருக்கக்கூடிய word count அப்ப number of lines words characters எல்லாமே கவுண்ட் பண்ணி கொடுத்துரும் அது வந்து ஒரு kind of filter wc filter third filter tr filter இது என்ன பண்ணோம் அப்படினா small a to z capital a to z இப்ப ஹலோ அப்படிங்கறத கோட்ஸ்ல டபுள் கோட்ஸ்ல கொடுத்துறோம் அத வந்து என்ன பண்ணோம் இட் will be converting the small letters to the capital letters அப்ப small hello வந்து capital hello வா சேஞ்ச் ஆகும் இது வந்து three types of filters grep wc cut filter grep filter wc cut cut filter சொல்லலையா cut filter என்ன பண்ணுனா பர்టిక్యులர் காலம வந்து நம்ம கட் பண்ண சொல்றோம் இப்போ இங்க வந்து cut hyphen c slash 2 sorry hyphen c hyphen 2 dollar f fங்கற அதே ஃபைல் நேம் தான் அப்ப நம்ம ரீட் பண்ண ஒரே ஃபைல் நேம் grep file கொடுத்திருந்தோம்னா அந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய செகண்ட் காலமோட வேல்யூ மட்டும் நம்ம கட் ஆயிடும் அத வந்து கட் பண்ணி கொடுக்கும் அதான் வந்து cut filter அவுட்புட்ல பாத்தீங்கன்னா அது கட் ஆயிருக்கும் so 10.sh அப்படிங்கற ஃபைல் நேம் கொடுக்கறாங்க so அந்த ஃபைல்ல एक्चुअली உள்ள நமக்கு என்ன இருந்துன்னு தெரிஞ்சிருந்தா அந்த கவுண்ட் கரெக்ட்டா தெரியும் so இங்க பாத்தீங்கன்னா echo echo for do அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம் மட்டும் நம்ம கட் ஆயி டிஸ்ப்ளே ஆயிருக்கா அதான் கட் ஃபில்டர் ரிமூவிங் ஃபைல்ஸ் ஆஃப் 0 பைட்ஸ் அடுத்து ப்ரோகிராம் இங்க என்ன பண்ணோம் அப்படினா 0 பைட்ஸ் இருக்கிற எல்லா ஃபைலுமே ரிமூவ் ஆயிடும் ஃபைலோட சைஸ் 0 வர இருக்கிற ஃபைல் அந்த ஃபைலோட நேமே கம்ப்ளீட்டா நமக்கு டெலீட் ஆகணும் அதுதான் வந்து 6th ப்ரோகிராம் சோ இப்போ இங்க பாருங்க இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கமாண்ட் rm கமாண்ட் ஃபைல் ரிமூவ் அப்படினா rm டைரக்டரி ரிமூவ்னா rm dir சோ இப்போ நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ls -l எதுக்கு லிஸ்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணாதான் அதுல 0 பைட் ஃபைல் சைஸ் எதுவோ அதை ரிமூவ் பண்ண முடியும் அத பண்ணிட்டு ஃபைல் நேம் வந்து என்டர் பண்றோம் if அந்த ஃபைல் நேம்ல எக்ஸிஸ்ட் if e அப்படினா if எக்ஸிஸ்ட் னு அர்த்தம் அந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆச்சுனா echo ஃபைல் நேம் எக்ஸிஸ்ட் அதுக்குள்ள போய் ஃபைல் ஹஸ் சைஸ் கிரேட்டர் தென் 0 l ஃபைல் நேம் சோ ஃபைலோட சைஸ் ரிமூவ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஃபைல் சைஸ் கிரேட்டர் தென் 0 வரதுனா டெலீட் பண்ண முடியாது இல்ல அப்படினா rm அந்த ஃபைல் நேம் அவ்வளவுதான் சோ ஃபைல் டெலீட் ஆயிடும் இல்ல அப்படினா ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படினு சொல்லிரோம் அப்ப இத வந்து எந்த லூப் குள்ள குடுக்குறோம் தெரியதா இஃப் இங்க ரெண்டு இஃப் இருக்கு நெஸ்டட் இஃப் அந்த இஃப் எண்ட்ஸ் வித் fi இந்த fi ரெண்டு இஃப்க்கு ரெண்டு fi க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் இருக்கு சோ இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி பாக்குறீங்க ஃபைலோட சைஸ் நமக்கு எந்த காலம்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஃபைலோட சைஸ் ls கமாண்ட்ல ஃபைல் சைஸ் வந்து 5th காலம்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகுமா இந்த ஃபைல்ல பாருங்க 5th காலம்ல டிஸ்ப்ளே ஆகும் அப்போ நீங்க வந்து டிசைட் பண்ணனும் 5th காலம்ல அது வந்து எது ஜீரோவா இருக்கு அப்படினு ஃபைலோட சைஸ்ல 0 எங்க வக்கர் ஆகுது அப்படினு பார்க்கணும் இந்த ஃபைலா எஸ் இந்த ஃபைலோட சைஸ் வந்து 0 அப்ப நம்ம program.txtங்கற ஃபைல் நேம் தான் குடுக்குறோம் கொடுத்த உடனே என்ன ஆயிருது இந்த ஃபைல் இஸ் டிடெக்டட் which has size is equal to 0 அப்ப அந்த ஃபைல் டெலீட் ஆயிருது மறுபடியும் அது லிஸ்ட் பண்றோம் அந்த ஃபைல் நேம் இருக்கா இல்ல ஏனா அது டெலீட் ஆயிருச்சு the next is sum of individual digits so இங்க total 1 2 3 அப்படிங்கற ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 plus 2 plus 3 அப்ப 1 plus 2 3 3 plus 3 6 அப்படிங்கறது sum of digits நீங்க ஆல்ரெடி சீலிய படிச்ச அதே கான்செப்ட் சோ இங்க நம்ம யூஸ் பண்றது ஒரு while loop சோ while அதுக்குள்ள do with done ரெண்டு do இருக்கு do while வந்துச்சுனா do done வரும் கரெக்ட்டா while do இங்க மறுபடியும் ஒரு while do first sum greater than is equal greater than 10 so n is equal to $1
n is equal to dollar one அப்படினா என்னன்னா நீங்க ஃபைலோட நேம் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்கியுமென்ட் இங்க ரன் பண்ணிருக்க காமிக்கிற பாருங்க இந்த ஃபைலோட நேம் நீங்க sum.sh னு கொடுத்தீங்கனா இதுக்கு நீங்க ஆர்கியுமென்ட் கொடுக்கறீங்க யூஷுவலா நீங்க என்ன கொடுப்பீங்க sum.sh னு கொடுப்பீங்க அதோட நிறுத்திடுவீங்களா sum.sh ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் இங்க பக்கத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் 999 கொடுத்திருக்கோமா இந்த 999 அப்படிங்கறது என்ன அதுதான் ஆர்கியுமென்ட் அப்ப அந்த ஸ்பேஸ் மறுபடியும் இன்னொரு நம்பர் கொடுத்தீங்கனா அது டாலர் 2 ல நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் இப்போ இது ஒரே ஒரு ஆர்கியுமென்ட் 999 அது எதுக்கு அசைன் ஆகுது n = $1 அப்ப n = 999 அப்ப 999 ல sum = 10 sd = 0 எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணிறோம் while sum greater than 10 do ஏனா இப்போ நான் 123 னு சொன்னேன் sum single digit 6 999 சொன்னா அதனுடைய sum என்ன கிடைக்கும் 27 ஆ அப்ப அது greater than 10 ஆ மறுபடியும் அத sum பண்ணனும் 2 + 7 = 9 கிடைக்கும் அதனால தான் நம்ம மறுபடியும் அத என்ன பண்ணிருக்கோம் greater than 10 ஆ இருந்ததுனா again அந்த லூப்ல கண்டினியூ பண்ண சொல்றோம் அப்போ எக்ஸ்பிரஷன் இந்த இடத்துல expr னு ஒரு கமாண்ட் இதுவும் தியரியில படிப்பீங்க expr அப்படிங்கறது எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுது அப்படினா n mod 10 அந்த n ஐ 10 ஆல டிவைட் பண்றோம் அப்ப 27 ஐ 10 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 2.7 அதுல ரிமைண்டர் என்ன 7 அந்த 7-ஐ தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க அப்போ அந்த 7 எதில இருக்கும் sd ல இருக்கும் sum is equal to expression dollar sum plus sd அப்ப sum ஆல்ரெடி என்ன இருக்கு sum ஆல்ரெடி இனிஷியலா வந்து 10 னு இருக்கு அப்ப 10 plus இப்ப நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது 7 அப்போ 10 plus 7 17 அந்த மாதிரி ஆட் ஆயிட்டே போகும் ஒவ்வொரு டிஜிட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அதாவது 999 இருக்கு இதுல நீங்க மூணையும் ஆட் பண்றீங்க 27 கிடைக்கும் அந்த 27 நீங்க அப்படியே கொடுக்க முடியாது அகைன் சிங்கிள் டிஜிட்டா ஆட் பண்ணுங்க ஆட் பண்றதுக்கு எப்பவுமே அந்த மாடுலஸ் ஆபரேட்டரை யூஸ் பண்றீங்க மாடுலஸ் 27 கூட மாடுலஸ் அப்ளை பண்ணீங்கனா ரிமைண்டர் தனியா பிரிக்கலாம் ஹோல் நம்பர் தனியா பிரிக்கலாம் அப்ப 2ங்கறது ஹோல் பார்ட்டா போயிடும் 7ங்கறது ரிமைண்டர் பார்ட் அப்ப அந்த பின்னாடி இருக்கிற நம்பர் 7 பிளஸ் மறுபடியும் அங்க சம் கூட இருக்கிற அந்த 2-ஐ மறுபடியும் பிரிச்சிடு பெரிய நம்பரா உங்களுக்கு போகும்போது நீங்க அந்த ஃபார் லூப்ல போட்டு பிரிச்சு பிரிச்சு அந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணி ஆட் பண்ணிட்டே வரணும் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சம் ஃபைனலா எதுல இருக்கும் n-ல இருக்கும் சோ தி சம் ஆஃப் தி நம்பர் இஸ் டாலர் சம் டிஸ்ப்ளே பண்றோம் அவுட்புட்ல 27 again it is 9 then greater அப்ப இது ரன் பண்ணும்போது நீங்க இத மட்டும் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகாது பாஷ் sum.sh னோட நிறுத்திட்டீங்கன்னா ப்ரோகிராம் ரன் ஆகாது ஸ்பேஸ் 999 கொடுக்கணும் ஏன்னா இங்க கமாண்ட் லைன் ஆர்கியுமென்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்த ப்ரோகிராமும் அதே மாதிரி தான் greatest of n numbers big is equal to $1 அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்கியுமென்ட் வந்து நம்ம வந்து என்ன வெச்சிருக்கோம் பாருங்க bash greatest.sh 523 space 369 space 789 space 639 அப்ப நாலு நம்பர் கொடுத்திருக்கோம் இதுல எது greatest நம்பர் அவுட்புட் வந்து 789 டிஸ்ப்ளே ஆயிருக்கா அப்போ 789 அப்படிங்கறது டிஸ்ப்ளே ஆயிருக்கு அப்போ அது என்ன பண்றோம் அப்படினா ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு for do 10 அங்க while கொடுத்தோம் இங்க அதுக்கு பதிலா for loop for do இங்க done if இருக்கு அதுக்குள்ள if loop இருக்கு if வந்து fi குள்ள க்ளோஸ் பண்றோம் if dollar i greater than big இப்போ எதை big னு வெச்சிருக்கோம் first number மட்டும் big னு வெச்சிருக்கோம் first number என்னது 523 தான் இனிஷியலா big ஆ இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா அதை விட ஒரு கிரேட்டர் நம்பரை கூட கம்பேர் பண்றோம் பிக் கிரேட்டர் தன் டாலர் ஐ கிரேட்டர் தன் டாலர் பிக் அப்போ அடுத்த நம்பரை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் ஆன் பிக் வந்து கிரேட்டஸ்ட் நம்பரால சேஞ்ச் ஆயிடும் இந்த மாதிரி ஒவ்வொன்னா கம்பேர் பண்ணி லாஸ்டா கிரேட்டஸ்ட் நம்பர் தென் பாலிண்ட்ரோம் பாலிண்ட்ரோம் விச் இஸ் ஈக்குவல் டு த பிரண்ட் மலையாளம் எப்படி போட்டீங்கனாலும் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு தி ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா இருந்தா which we call it as a palindrome அப்ப அந்த ஸ்ட்ரிங் என்டர் பண்றீங்க அதனுடைய ரிவர்ஸ் கால்குலேட் பண்றீங்க strr அப்படிங்கறது ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அது அதுல வந்து rev கொடுத்து ரிவர்ஸ் கால்குலேட் பண்றோம் if $str is equal to $strr அப்படினா it is a palindrome else it is not a palindrome அப்போ இங்க மலையாளம் கொடுக்கறோம் it is palindrome அடுத்தது காட் கொடுக்கறோம் it is not a palindrome மல்டிப்ளிகேஷன் டேபிள் இங்கேயும் நம்மளோட கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் தான் அப்போ ரன் பண்ணும்போது
bash 10.sh ங்கிறது ஃபைல் நேம் ஸ்பேஸ் 5 அப்ப 5th டேபிள் குடுக்குறோம் 5 into 1 5 5 into 2 10 இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வரும் ஜஸ்ட் ஒரு நாலே லைன் தான் இந்த ப்ரோக்ராம் ஃபார் ஐ இன் 1 2 3 4 அப் டு 10 வரைக்கும் கொடுத்துட்டு டு எக்கோ டாலர் n ஸ்டார் டாலர் i இஸ் ஈக்குவல் டு xpr டாலர் i ஸ்லாஷ் டாஸ் டாலர் n சும்மா அந்த என்ன ஃபார்மட்ல வேணுமோ அது அப்படியே நம்ம அந்த கன்சர்ன் டேபிள் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் அவுட்புட்ல ஃபைன் கொடுத்ததுனால 5th டேபிள் அப்ப லாஸ்ட் 4 ஆஃப் 5 ப்ரோக்ராம்ஸ்க்கு கமாண்ட் லைன் ஆர்குமெண்டா நீங்க வேல்யூவை பாஸ் பண்ணுங்க அப்ப ப்ரோக்ராம் புரிஞ்சு போடுங்க புரியாம பண்ணீங்கன்னா ரன் ஆகாது சோ இப்போ உங்களுக்கு வந்து லாகின் கிடைச்சிருச்சு அந்த லாகின்ல நீங்க உள்ள போகணும் உள்ள போறதுக்கான மெத்தட் நான் மறுபடியும் சொல்றேன் டெல்நெட் நம்பர் எழுதிக்கோங்க 192 மறுபடியும் உள்ள போய் காமிக்கிறேன் டெல்நெட் ஃபர்ஸ்ட் ரன் கொடுத்துறீங்க டெல்நெட் 192.168.1.143 Telnet 192.168.1.143 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இந்த இடத்துல உங்களோட லாகின் கொடுக்கணும் உங்க லாகின் BCA 0 உங்களோட நம்பர் 45 அப்படின்னா 45 எக்ஸாம்பிளுக்கு இப்போ லாகின் பண்ணிக்கிறேன் பாஸ்வேர்டு சேம் BCA 0 45 உள்ள லாகின் ஆகி டாலர் ப்ராம்ப்ட் வந்துருச்சு இதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் சின்ன சின்ன கமாண்ட்ஸ் எக்கோ கமாண்ட் டேட் கமாண்ட் எல்எஸ் கமாண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து பாருங்க எழுதியிருப்பீங்க நோட்ல அந்த கமாண்ட்ஸை ஒர்க் பண்ணிட்டு நீங்க டைரக்டா உங்களோட லாகின்ல காப்பி ஆயிருக்கிற அந்த 9 ப்ரோக்ராம்ஸ் போடலாம் அது போட்டு முடிச்சோடனையும் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போட்டுக்கலாம் எஸ் யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங்